அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் விலையில்லா பாடப் புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் விலையில்லா பாடநூல்கள் மற்றும் புத்தக பைகள் வழங்க அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றை பெறுவதற்காக வரும் மாணவர்கள் மோகவசம் அணிந்து வர வேண்டும் என்றும் கூட்டம் சேராமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது ஒரு மணி நேரத்திற்கு இருபது மாணவர்கள் என்ற அளவில் புத்தகங்களை விநியோகிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட கால அளவு நிறைவடைந்த பின்னர் புத்தகங்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது